யூகேஜிக்கு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு தமிழ் எடுக்க போகிறேன். தமிழில் என்ன எடுக்க போகிறேன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே நீங்கள் எழுத்துக்கள் படிச்சிட்டோம். நீங்கள் எழுத்துக்கள் படித்தாச்சு. இப்போ ஈமே எழுத்துக்கோங்க. எந்த எழுத்துக்கள் எந்த வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம்? கால் வந்து மிஸ்ஸு ரா வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதை இப்போ ஒரு வாட்டி பார்ப்போமா? ஈமை எழுத்துக்கள் மாணவர்களாக அடுத்த எழுத்து நம்ம ரா வரைக்கும் படிச்சிருக்கோம். ரா வரைக்கும் படிச்சிருக்கோம். அடுத்த எழுத்து லா. லா எழுத்து வார்த்தை லட்டு. லா இட் டு லட்டு. கோலம் கோ லா இம் கோலம். லா லா எழுத்து வார்த்தை லட்டு கோலம். அடுத்து மா எழுத்து. லாக்கு அடுத்து வா. வா எழுத்து வார்த்தைகள் வத்தல். வா இத் தா இல் வத்தல். அவரைக்காய் ஆ வா ரை இ கா இ அவரைக்காய். வா எழுத்து வா. வா எழுத்து வார்த்தைகள் வத்தல் அவரைக்காய். அடுத்த எழுத்து ழா. ழா சொல்லும் போது நாக்கு என்ன செய்யணும்? உள்ள மடித்து ழா மேலே தொடணும். நாக்கு லைட்டாக அந்த நுனி என்ன செய்யணும்? மேலே சுருண்ட மாதிரி ழா அப்படின்னு நீங்கள் என்ன சொல்ல பழகணும். ழா எழுத்து வார்த்தை குழந்தை. ஊ ழா இந்தை குழந்தை. அடுத்த வார்த்தை மாம்பழம். மா இம் பா ழா இம் மாம்பழம். எழுத்து ழா. ழா எழுத்து வார்த்தைகள் குழந்தை மாம்பழம். ஊ ழா இந்தை குழந்தை மாம்பழம். மா இம் பா ழா இம் மாம்பழம். அடுத்த எழுத்து லா. அடுத்த எழுத்து லா. லா எழுத்து வார்த்தை மத்தளம். மா இத் தா லா இம் மத்தளம். இளநீர் இ ல நீ இர் இளநீர். லா எழுத்து. லா எழுத்து வார்த்தைகள் மத்தளம் இளநீர். மத்தளம் இளநீர். அடுத்த எழுத்து ரா. அடுத்த எழுத்து ரா. ரா எழுத்து வார்த்தைகள் திறவுகோல். திறவுகோல்னால் சாவி. திறவுகோல் இறகு. தி ரா உ கோ இல் திறவுகோல். இறகு இ ரா கு இறகு. திறவுகோல் இறகு. எழுத்து ரா திறவுகோல் இறகு. அடுத்த எழுத்து நா. அடுத்த எழுத்து நா. வார்த்தைகள் அன்னம் வானவில். அன்னம் வானவில். எழுத்து நா. வார்த்தைகள் அன்னம் ஆ இன் நா இம் அன்னம். வானவில் வா ந வி இல் வானவில். மாணவர்களாம், இப்போ கோடிட்ட இடத்தில் லா என்ற உயிர்மை எழுத்தை எழுதுக. இந்த ஃபஸ்ட்டு லா எழுத்தில் என்ன வார்த்தைகளை படித்தோம்? லட்டு கோலம் படித்தோம்ல. இப்போது இங்கே கோடிட்டுருக்காங்க. அடுத்து இட்டிருக்கு,
டூ இருக்குது. இப்போ நம்ம என்ன எடுத்து எழுதணும், ஓடிட்ட இடத்துல லா எடுத்து எழுத சொல்லியிருக்காங்கல்ல, இங்கே லா. லா எழுதும் போது லா இட்டு லட்டு. அடுத்தது கோலம், கோ கொடுத்துருக்காங்க, கோட்டிட்ருக்காங்க, இம் இருக்குது. அப்போ இந்த இங்கே என்ன உயிர்மை எழுத்துக்கள் எழுதுவீங்க, இங்கே இருக்கக்கூடிய லா எழுத்த எழுதணும். அடுத்து இதில் லா எழுத்து எங்கெல்லாம் இருக்கோ அதில் என்ன செய்யுங்க, ரவுண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக மா எழுத்து. மா எழுத்து ஓடிட்ட இடத்தில் மா என்ற உயிர்மை எழுத்தை எழுதுக. மா எழுத்தில் என்ன வார்த்தைகள் படித்தோம், வத்தல், அவரைக்காய். வத்தலுக்கு முதல் எழுத்து வா. இங்கே முதல் எழுத்துக்கு ஓடிட்டுருக்காங்க, இ தா இல். அப்போ என்ன எழுத்து எழுதுவீங்க, வா, வத்தல். அதுக்கடுத்து என்ன வார்த்தை படித்தோம், அவரைக்காய். ஆ ஓடிட்டுருக்காங்க, ரை, இ, கா, இ. அப்போ இங்கே என்ன எழுதணும், வா. வா எழுத்தை அடுத்ததான், வா எழுத்தை கண்டு வட்டமிடுக. இங்கே எங்கெல்லாம் வா எழுத்து இருக்கோ அதெல்லாம் என்ன செய்யுங்க, ரவுண்ட் பண்ணிடுங்க. கோடிட்ட இடத்தில் ழா என்ற உயிர்மை எழுத்தை எழுதுக. இப்போ ழா எழுத்துக்கு என்ன வார்த்தைகள் படித்தோம், குழந்தை, மாம்பழம். இங்கே பூ ஓடிட்டுருக்காங்க, இந்தை. இப்போ இங்கே என்ன எழுத்து எழுதணும், நம்ம ழா. அடுத்து மாம்பழம், மா, இம், பா ஓடிட்டுருக்காங்க, இம். இந்த ஓடிட்டுருக்க இடத்துல ழா. சரியா பிள்ளைங்க, இப்போ ழா எழுத்தை கண்டு வட்டமிடுவர். நாலு எழுத்துல ழா எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்து இந்த ழா எழுத்தை என்ன செய்யணும், ரவுண்ட் பண்ணணும். அடுத்து ஓடிட்ட இடத்தில் லா என்ற உயிர்மை எழுத்தை எழுதுக. இந்த லா எழுத்துல என்ன வார்த்தைகள் படித்தோம், மத்தளம், இளநீர். மத்தளம், மா, இ, தா ஓடிட்டுருக்காங்க, இம். ஓடிட்ட இடத்துல என்ன எழுத்து எழுதுவீங்க, என்ன உயிர்மை எழுத்து எழுதுவீங்க, லா. அடுத்து இளநீர், ஈ ஓடிட்டுருக்காங்க, நீ, இர். இங்கே என்ன உயிர்மை எழுத்து எழுதுவீங்க, இந்த லா, இளநீர். அடுத்து லா எழுத்து எங்கே இருக்குது கண்டுபிடிச்சி என்ன செய்யணும், வட்டம் எழுத வேண்டும். லா எழுத்து வட்டமிட்டேன். அடுத்து ஓடிட்ட இடத்தில் ரா என்ற உயிர்மை எழுத்தை எழுதுக. அம்மா ரா எழுத்துக்கு என்ன வார்த்தைகளை படித்தோம், திறவுகோல், இறகு. திறவுகோல், டி ஓடிட்டுருக்காங்க, உ, போ, இல். அப்போ இங்கே என்ன உயிர்மை எழுத்து எழுதணும், இந்த ரா உயிர்மை எழுத்தை எழுதணும். அடுத்ததான் இறகு, ஈ இருக்கு, ஓடிட்டுருக்கு, இறகு. அப்போ இங்கே என்ன எழுத்து எழுதுவீங்க நடுவில், ரா, ஈ, ரா, கு. இப்போ ரா என்ற எழுத்தை கண்டு வட்டமிடுக. இந்த ரா எழுத்து எங்கே இருக்க என்ன செய்யணும், இங்கெல்லாம் ரவுண்ட் பண்ணணும். அடுத்த எழுத்து நா. கோடிட்ட இடத்தில் நா என்ற உயிர்மை எழுத்தை எழுதுக. இந்த நா என்ன வார்த்தைகள் படித்தோம், நா எழுத்து வார்த்தைகள், அன்னம், வானவில். ஆ, இன், நா, இம். அன்னம் படித்தோம்ல, இங்கே அதே பாருங்கள், ஆ, இன் இருக்குது. அடுத்து கோடிட்டுருக்காங்க, இம். அப்போ இந்த கோடிட்டுற இடத்துல என்ன எழுதுவீங்க, ரெண்டு சுழி, நா, ஆ, இன், நா, இம், அன்னம். அடுத்த எழுத்து வார்த்தை வானவில், வார்க்கு ஓடிட்டுருக்காங்க, வி இருக்கு, இல் இருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு சுழி நாவை உயிர்மை எழுத்தை எழுதணும், வா, ந, வி, இல், வானது. இப்போ ரெண்டு சுழி நாவை என்ன இருக்கு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி ரவுண்ட் பண்ணிடணும். இல்லைங்களா, இப்போ பயிற்சிகள் பார்ப்போம். பயிற்சிகளில் லா எழுத்தை வட்டமிடுக. லா எழுத்தை வட்டமிடுக.
இந்த கொடுத்துருக்கிற வார்த்தைகளில் லா எழுத்து எங்கெல்லாம் இருக்கோ அந்த லா எழுத்தெல்லாம் என்ன செய்யணும், வட்டமிட வேண்டும். முதல் எழுத்து பா லா இம் பாலம். இப்போ இங்கே இடையில் இருக்குல்ல இந்த லா, லாவை ரவுண்ட் பண்ணும். அடுத்தது கா ல இம் கலம், கலம்க்கு நடுவில் இடையில் இருக்குது லா, லா எழுத்தை ரவுண்ட் பண்ணும். அடுத்தது கோலம், கோ லா இம் கோலம், கோலம்க்கு இடையில் இருக்குது லா எழுத்து வட்டமிடணும். நெக்ஸ்ட்டு பலம், பா லா இம் பலம், பலம்க்கு இடையில் இருக்கு லா வட்டமிட வேண்டும். அடுத்தது பா லா கை பலகை, பலகைக்கு இடையில் இருக்குது லா. வா லா சை வல்லசை, வலசைக்கு இடையில் இருக்கு லா வட்டமிடணும். சரியா பிள்ளைங்களா? இதே மாதிரி இங்கெல்லாம் லா இருக்கும், முதல்ல இருக்கா இடையில இருக்கா கடைசியில் இருக்கா பார்த்து வட்டமிடணும். அடுத்து வா எழுத்தை வட்டமிடுங்கள். வா எழுத்து எங்கெல்லாம் இருக்குது பார்த்து வட்டமிடுங்க. ஃபஸ்ட்டு வலை வகுப்பு, வலை வண்ணம், வள்ளல் வடகம், வலை வா லை. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இருக்குல்ல முதல்ல இருக்கு வா ரவுண்ட் பண்ணும். அடுத்தது வகுப்பு, வா கு இப்பு வகுப்பு, வகுப்புக்கும் முதல்ல இருக்கு ரவுண்ட் பண்ணும். அடுத்ததாக ஒரு வலை, இந்த வலை என்னது, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற வலை மீன் பிடிக்கிற வலை, இது இந்த வலை வந்துட்டு எலி அந்த மாதிரி விலங்கினங்கள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய வலை. இந்த வலைக்கு முதல் எழுத்து வா, மாவை ரவுண்ட் பண்ணுங்க. அடுத்தது வண்ணம், வண்ணம்க்கு முதல் எழுத்து வா இன் நா இம் வண்ணம், முதல் எழுத்து வா. அடுத்து வள்ளல், வா இல் லா இல் வள்ளலுக்கு முதல் எழுத்து வா, வா ட த இம் வடகம், வடகம்னா குழம்பு செய்யும் போது யூஸ் பண்ணக்கூடியது, முதல் எழுத்து வா, மாவை ரவுண்ட் பண்ணியாச்சு. அடுத்த எழுத்து ழா, ழா எழுத்தை வட்டமிடுக. ழா எழுத்து நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இரண்டாவது எழுத்தாக இடையில தான் வரும், ழா முதல் எழுத்தாக எப்போவும் ழா வராது. அதனால் என்ன செய்யலாம், நீங்கள் எங்கே இடையில இருக்குன்னு பார்த்து ரவுண்ட் பண்ணலாம். நிழல் கழல் குழந்தை கழனி சுழல் கிழமை, நிழல் நிழலில் நீ ழா இல் இடையில வருது. அடுத்தது கழல், கா ழா இல் இடையில இருக்கு. அடுத்து குழந்தை, பு ழா இந்தை குழந்தை, குழந்தைக்கு இரண்டாவதாக வந்திருக்கு. அடுத்து கழனி, கழனி இரண்டாவது எழுத்து ழா. அடுத்து சுழல், சுழலுக்கு இரண்டாவது எழுத்து, கிழமையிலையும் இரண்டாவது எழுத்தாக வந்திருக்கு. அடுத்து லா எழுத்தை வட்டமிடுக. லா எழுத்து இடையிலலாம் வந்தும் பார்த்து நம்ம என்ன செய்யணும், டவுன் பண்ணோம். முதல் வார்த்தை நீலம், நீ லா இம் இந்த லா இடையில இருக்குது. அடுத்த எழுத்து மத்தளம், மா இ த லா இம் இங்கே கடைசியாக வருது. அதனால் நம்ம எழுத்தை படித்து தான் ரவுண்ட் பண்ணோம். நா லா இன் நலன் இடையில வருது லா. தா லா இம் தாளம்க்கும் இடையில வருது. அடுத்ததான் வளர்க, வா லா இர் க இரண்டாவது எழுத்தம் வந்திருக்கு. வல்லம், வா லா இம் மலம்க்கும் இடையில வந்திருக்கு. அடுத்து ரா எழுத்தை வட்டமிடுக. ரா எழுத்துக்கு முதல் வார்த்தை திறவுகோல், தி ரா உ கோ இல் திறவுகோல், ரெண்டாவது எழுத்து இங்கே ரா வந்திருக்கு. அடுத்தது அறம், ஆ ரா இம் அறம், இரண்டாவது எழுத்து ரா. தி ரா மை திறமை,
ரமைக்கு என்ன செய்து ரெண்டாவது இடையில வந்திருக்கு ப ர வை பறவை பறவைக்கும் இரண்டாவது எழுத்தா இருக்கு கவுண்ட் பண்ணுங்க பார்த்து இரகு ஈ ர கு இரகுக்கு இடையில வந்திருக்கு ஊ ர உ உறவுக்கும் இடையில வந்திருக்கு ஓகேவா இந்த மாதிரி பார்த்து என்ன செய்யணும் ஒரு ஒரு எழுத்தும் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த எழுத்துன்னு தெரிஞ்ச பிறகு ரவுண்ட் பண்ணுங்க அடுத்த எழுத்து நா எழுத்தை வட்டமிடுக நா எழுத்து முதல் வார்த்தை சினம் சி நா இம் இந்த ரெண்டாவதா நா அடுத்து கணம் கா நா இம் கணம் இரண்டாவது எழுத்து நா அடுத்த எழுத்து காணம் கா நா இம் அடுத்து மனம் மா நா இம் அதுக்கடுத்து காணகம் கா நா கா இம் இப்போ இடையில இங்கே ரெண்டாவது எழுத்தா நா வந்திருக்கு அடுத்து கண்ணம் கா இன் நா இம் இப்போ இந்த எழுத்த ரவுண்ட் பண்ணாமா பண்ணக்கூடாது இது என்ன எழுத்து மெய் எழுத்து மேலே புள்ளி இருக்குது அடுத்ததாக இருக்கிறது தான் உயிர்மை எழுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய எழுத்து தான் நம்ம பட்டமிட வேண்டும் சரியா பிள்ளைங்களா உங்கள்கிட்டையும் இதே மாதிரி டாம் புக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த புக்ஸ் எடுத்து நீங்களே இதே மாதிரி இந்த கோடிட்ட இடங்களில் எழுதிடுங்க இந்த பயிற்சியில் எழுத்துக்களை வட்டமிட்டுருங்க ஓகே வாச்சிட்றேன் பாய்